Utopia for Education. Hello students, இன்னைக்கு நாங்கள் grade 8 இந்த முதலாவது பாடத்தில் இருக்கிற கொஞ்சம் கணக்குகள் செய்து பார்ப்போம். ஓகே, நாங்கள் ஆல்ரெடி முதலாவது பாடம் பார்த்து அதன ரிவிஷனும் பார்த்துட்டோம். அதனால நாங்கள் என்ன செய்வோம்டா, முதலாவது பாடம் சம்பந்தமான ஒரு கேள்வி பேப்பரை செய்வோம், ஒரு எக்ஸாம் குவெஸ்டன் மாதிரி ஒரு பாஸ் பேப்பரை செய்வோம். அப்ப பாஸ் பேப்பர்ல வர டவுட்ஸையும் ஒரு இதா கிளியர் பண்ணிக்கொண்டு அதுல வர கேள்விகளையும் செய்துண்டு போவோம். இப்ப சில பேர் வந்து இதுல புதுசா வந்திருக்கிறார்கள் கேட்ட நீங்கள் ஜுனைத் பான் முதலாவது அழகிலிருந்து திரும்பி செய்யுங்கன்னு சொல்லி கேட்ட நீங்கள் அது நாங்கள் செய்வோம். என்ன இப்ப ஆல்ரெடி செய்ததும் அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு கேள்வி மூலம் அந்த கணக்குகளை நாங்கள் கிளியர் பண்ணிக்கொண்டு போவோம். ஓகே, உங்களோட முதலாவது அழகு என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா யூனிட் ஒன் வந்து நம்பர் சிஸ்டம். அழகு ஒன்று வந்து எண் முறைமைகள் பட்டினது. எண் முறைமைகள் இன்றைக்கு என்ன, அடி ரெண்டு, அடி எட்டு, அடி பதினாறு, மற்ற நாங்கள் பழமையா பயன்படுத்துற அடி பத்தை கொண்ட எண்கள். இந்த எண்களை தான் நாங்கள் இவ்வளவு நாளும் படிச்சு கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமான சில கேள்வி விடைகளை நாங்கள் பார்ப்போம். இங்க வந்து நாங்கள் எங்களுக்குள்ள கதைக்கிறோம், என்ன மொழியில கதைக்கிற நாங்கள் தமிழ்ல கதைப்போம். வேறு யாக்கள் ஆங்கிலத்துல, ஆங்கிலம் தெரிஞ்சாக்கள் ஆங்கிலத்துல கதைப்பினோம். சிங்களம் தெரிஞ்சாக்கள் சிங்களத்துல கதைப்பினோம். அதாவது அவையவைக்கு என்னென்ன மொழி தெரியுமோ அந்தந்த மொழியில அவை தங்களுக்குள்ள கதைச்சு கொள்ளுகிறோம். தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்கொள்றதுக்கு, தங்களுக்கு இடையிலான கருத்து பரிமாற்றத்துக்கு அந்த மொழியை பயன்படுத்துவினோம். அதே மாதிரிதான் கணனி. கணனி தனக்கிடையிலான பரிமாற்றம், தனக்கிடையில இருக்கிற தகவல்களை தங்களுக்கு பரிமாற்றி கொள்றதுக்கு பயன்படுத்துற ஒரு மொழி மாதிரிதான் நாங்கள் என்னத்தை பயன்படுத்தணும்னா இந்த முறைமைகள்ல இருக்கிற இடும எண்களை பயன்படுத்துறோம். ஏனென்றா கணனிக்கு தெரிஞ்ச மொழி இந்த பைனரி மொழி தான். பைனரி நம்பர்ஸ், இரும எண்கள், கணனிக்கு தெரிஞ்சது இந்த இரும எண்கள் தான். அதனால நாங்கள் எதிர்காலத்துல இந்த கணனி சம்பந்தமான ஒரு பெரிய பெரிய கணனியை இயங்க வைக்கிறது தொடர்பான தொழிற்பாடுகளை செய்யணும்னா அந்த பேசிக் அடிப்படை என்ன, அதுக்கு என்ன மொழி தெரியும், இரும எண்களாலான முறை, ஒன்று சைவர், ஒன்று சைவர் என்ன முறை தான் தெரியும். அதனால அது சம்பந்தமான எண்முறைமைகளை நாங்கள் படிக்க வேண்டி இருக்கு. ஓகே, இது சம்பந்தமா நாங்கள் விட்டிவான கிளாஸ் பார்த்து நாங்கள் அதை வந்து என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல செய்வோம். சேம் இதுல வர எக்ஸாம்பிள்ஸ் மூலமும் நான் அதை கொண்டு போறேன். மற்றது ஆல்ரெடி செய்த கிளாஸுகள்ல வந்து உங்களுக்கு என்ன அதுண்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணின அப்புறம் அந்த லிங்கும் தரலாம். ஓகே, இப்ப இதை பாத்தீங்கன்னா உங்களோட எட்டாம் ஆண்டுக்குரிய ஒரு கேள்வி. சரியா, இதுல பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வியை பாருங்க. தசம இலக்கம், தசம இலக்கம் என்ன, உங்களோட எட்டாம் ஆண்டுக்குரிய ஒரு எக்ஸாம் பேப்பர் அதுல பாருங்க. முதலாவது கேள்விய பாருங்க. தசம இலக்கம் இருபத்தி ஒன்றிற்கு சமவலுவான இரும இலக்கம் என்ன என்று கேட்டிருக்கு. என்னன்னு கேட்டிருக்கு, தசம இலக்கம். அந்த தசம இலக்கம் என்ன சொல்லினா நாங்கள் வளமையா பயன்படுத்துற இலக்கம், அதுக்கு சமனான தசம இலக்கத்துல இருபத்தொன்னுக்கு சமனான இரும இலக்கம். இரும இலக்கம் என்ன, பைனரி நம்பர்ஸ். பைனரி நம்பர்ஸ் என்ன, ஒன்றையும் சைவரையும் மட்டும் கொண்ட இலக்கம் பைனரி நம்பர்ஸ், இரும இலக்கம் என்று சொல்லப்படும். அப்ப உங்களுக்கு தசமத்துல தந்துட்டு அத இரும எண்ணுக்கு மாற்றட்டாம். ஓகே, இதுக்கு என்ன வழி என்று பார்ப்போம். அதுக்கு நாங்கள் முதல்ல என்ன செய்யணும், நாங்கள் ஒரு எங்களோட ஸ்லைட்ல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள பார்த்தா உங்களுக்கு செய்யறது இலகு. அதனால நான் ஸ்லைட்ல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கணனிக்கு தெரிஞ்ச மொழி, கணனி இப்படி எல்லாத்தையும் தங்க. இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, உங்களோட நாங்கள் வளமையா பயன்படுத்துறோம் இல்ல, உங்களோட கணித பாடத்துல நிறைய எண்கள் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் இவ்வளவு எல்லாம் செய்யறோம் இல்லோ. அப்பக்கே எத்தனை வகையான என்னென்ன வகையான எழுத்துக்களை நாங்கள் என்னென்ன வகையான எண்களை நாங்க பயன்படுத்துறோம், எத்தனை வித்தியாசமான எண்களை நாங்க பயன்படுத்துறோம், சைவர் ஒன்று ரெண்டு மூன்று நாலஞ்சு ஆறு எட்டு ஒன்பது, இதை விட எக்ஸ்ட்ரா வயது வடிவத்துல உங்களுக்கு இலக்கம் தெரியுமா, இந்த பத்து சிம்பல், இந்த பத்து இலக்கத்தையும் வச்சு தாங்க, சைவரோட ஒன்னு வச்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இந்த பத்து வகையான எண்களை வச்சுதான் நாங்கள் என்ன செய்யறோம், எங்களோட எல்லா இலக்கத்தையும் உருவாக்குறோம். அவங்களுக்கு கிளியர் தானே. அப்ப பார்த்தவன் சொன்னா பெண் சட்டத்துல குறிக்கிறது பார்ப்போம். பெண் சட்டத்துல குறிக்கிறன்னு பார்த்தா பெண் சட்டம் உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல கிரேட் த்ரீல இருந்து பெண் சட்டம் குடிச்சிருப்பீங்க. பெண் சட்டத்துல ஆக கடைசி தொங்கல் கோல் என்னத்துக்கு சமனானது, ஒன்றுக்கள், அடுத்தது பத்துக்கள்,
அடுத்தது நூறுக்கள். அடுத்தது அங்கால நான் போடல என்ன உங்களுக்கு தெரியுமா, அடுத்தது என்ன ஆயிரம் பத்தாயிரம் அப்படி போய்கொண்டிருக்கும். ஓகே, இதுல வந்து அந்த போல் சென்டர் அப்படி நீங்க எத்தனை அந்த இலக்கத்தை நீங்க சின்ன வயசுல செஞ்சிருப்பீங்க. ஒரு எனக்கு சொல்லுங்க, ஒரு கோளுல அதிகம் கூடினது ஆக கூடினது எத்தனை போல்ஸ், ஒரு போல் ஒரு ஒன்று என்ற குறிக்கும் எத்தனை போல்ஸ் ஆக கூடினது நாங்கள் போடலாம். ஆக கூடினது ஒன்பது போடலாம். என்ன இப்ப பாருங்க ஒரு இலக்கம் ஆக கூடினது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது, ஒன்பது போல் ஆக கூடினது போடலாம். ஒவ்வொரு இலக்கத்திலையும் ஆக கூடினது ஒன்பது போடலாம். இப்ப இந்த இலக்கத்தை வாசி சொல்லுங்க. இப்ப இந்த இது என்ன இலக்கம், இதுல ஒன்பது இருக்கு, இதுல ஒன்பது இருக்கு, இதுல ஒன்பது இருக்கு, அப்ப என்ன அது ஆக கூடினது ஒன்பது போட்டுட்டீங்க. அப்ப இது என்னன்னு சொல்றேன் நீங்க 999 சொல்லுவோம். ஆகவே இதுல வந்து ஆக கூடினது ஒன்பது சிம்பிள்ஸ் போடலாம். ஒன்றும் இல்லாவிட்டா என்ன அர்த்தம், சைவர் இருக்கண்ட அர்த்தம் என்ன, ஒன்றும் இல்லாட்டி என்ன இருக்கண்டத்த அங்க சைவர் இருக்கண்ட அர்த்தம். ஆக மொத்தமே சைவர் தொடக்கம் ஒன்பது வர பத்து வகையான குறியீடுகளை பயணித்துத்தான் எங்கட இலக்கங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எழுதி கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் நான் எங்கட இலக்கத்தை என்னன்னு சொல்றது அடி பத்து என்று சொல்றது. உங்களுக்கு இப்ப நீங்க நர்சரியில இருந்து இந்த இலக்கங்கள் எல்லாம் பாவிச்சு கூட்டி கழிச்சு பெருக்கி பிரிச்சு எல்லாமே செய்து கொண்டிருப்பீங்களா. ஆனா உங்களுக்கு இந்த அடி பத்து என்றது வேர்டே ஒரு தரம் சொல்ல இல்லையே, நாங்கள் வளமையா பாவிக்கிறதா தானே என்று சொல்ல இல்லை. ஆனா இப்ப உங்களுக்கு விளங்கணும், ஓகே நான் அடி பத்து தான் பாவிக்கிறேன் வளமையா. ஏன் அடி பத்து என்று சொல்றது, ஏன் சொல்றது, பத்து வகையான எண்களை பயன்படுத்தி தான் இந்த ஒரு இலக்கம் நான் எழுதுறேன். அதனால பத்து வித்தியாசமான குறியீடுன்னு சொல்லுங்களேன், அதனால நான் இது அடி பத்துன்னு சொல்றேன். இப்ப எங்களுக்கு என்ன இதை சொல்றது பதின்ம முறை. இப்ப ஓகே உங்களுடைய இப்ப பாருங்க இப்படி எல்லா இலக்கத்துக்கு பின்னா கீழே என்ன இருக்குது, ஒரு அடி பத்து இருக்குது. ஆனா நாங்கள் போடுறோம் இல்ல வளமையா, ஏன் ஏன் நாங்கள் வளமையா அந்த இலக்கத்தை தானே பயன்படுத்துறோம். பிரேன் அதை இருக்க போட்டு காட்டணும், போட்டு காட்ட தேவையில்ல, அதனால போடுறோம் இல்ல. ஆனா இல்லாததுக்குள்ளேயும் அடி பத்து என்னன்னு இருக்குன்னு ஞாபகம் வச்சிருக்கோம். நாங்கள் வளையா போடுறோம் இல்ல, ஆனா இருக்குது ஆனா நாங்கள் போட்டு காட்டுறோம் இல்ல, இருக்குது ஆனா போட்டு காட்டுறோம். பெண் முறைமைகள் என்னென்ன இருக்குதுண்டா, பதின்மன் முறைமை. அதுல எத்தி என்ன வித்தியாசமான குறியீடுகள், பத்து வித்தியாசமான குறியீடுகள், அதனால அடி பத்து. இருமகன்ல அப்ப எத்தனை வித்தியாசமான குறியீடுகள் பாவிக்கலாம்னு நினைக்கிறீங்க, இருமகன் பதின்மன்னுடைய பத்து, அப்ப இருமகனுடைய ரெண்டு, அது என்ன என்ன சைவரம் உண்டு. ஆகவே அடி ரெண்டு. எண்ம முறை உங்களுக்கு இல்ல, ஆனா சும்மா ஞாபகத்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பிறகு வளர வளர கிரேட் டென் லெவன் போய்க்கலாம், நீங்கள் பாவிப்ப இந்த எண்ம எண்ணெல்லாம் பாவி படிப்பீங்க. இப்ப இரும எண் மட்டும்தான். இப்ப எண்ம எண்ணெண்ண எத்தனை குறியீடு வளங்க வர்றது, எட்டு விதமான குறியீடு. ஆகவே அடி எட்டு. பதினாறு மண்ணெண்டா பதினாறு வகையான குறியீடு. அதே போல இப்ப ஒரு மண்ணாங்க, அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இப்ப இரும எண்ணெய் மட்டும் படிப்போம். அதுக்கு சில கோட்பாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து எண்ணத்தின் சைவராம் அடுக்கு உண்டு. இப்ப பாருங்க கொஞ்சம் பத்து இருக்குது, மேல சைவர் இருக்குது, அப்ப இதன் விட என்ன உண்டு. இப்ப கீழே அடி என்ன வாஜ்யம் இருக்கட்டும், என்ன வாஜ்யம் இருக்கட்டும், அடுக்கு சைவரா இருந்தா அப்படி எத்தனை உண்டு. இப்ப ஞாபகம் வச்சிருக்கணும், அடி என்னவாம இருக்கட்டும் விட ஒண்டா இருந்தா, சாரி அடுக்கு சைவரா இருந்தா விட உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சா அடுக்குண்டா என்ன உண்டு, அஞ்சுனா மூணுண்டா என்ன, அஞ்ச மூணு தரம் எழுதி போயிருக்கிறது. பதினாறு ரெண்டுண்டா பதினெட்டு ரெண்டு தரம், அதாவது எத்தனை தரம் அதை எழுதி போயிருக்கு. இப்ப இருபத்தி இருபதுண்டா அஞ்சு எண்ணு போட்டிருக்கு, அப்ப எத்தனை தரம் பெருக்கணும், இருபது எத்தனை தரம் எழுதணும், அஞ்சு தரம் எழுதணும். இருபது தர இருபது தர இருபது தர இருபது தர இருபதுண்டா அஞ்சு தரம் எழுதி போயிருக்கும். அதுதான் இப்ப பத்தின ஒண்ணுண்டா பத்து, பத்தின ரெண்டுண்டா பத்த ரெண்டு தரம் எழுதணும், பத்தின மூணுண்டா பத்த மூன்று தரம் எழுதணும், பத்தின நாலுண்டா பத்த நாலு தரம் எழுதி பெருக்கணும், பத்தின அஞ்சுண்டா பத்து அஞ்சு தரம், பத்து தர பத்து தர பத்து தர பத்து, பத்தின அஞ்சுண்டா இங்க என்ன வேற உங்களுக்கு ஒரு நூறாயிரம் சொல்லி வரும். ஓகே இது கொஞ்சம் பேசிக். அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு இலக்கம் தந்திருக்குது, இது என்ன இலக்கம் பாசிங்க, இருபத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு. இது எண் சட்டத்துல குறிக்க சொல்லியிருக்கு. அப்ப முதல் எண் சட்டம் கீறுவீங்க, அடுத்தது அது இடப்பெருமானம் போடுவீங்க. இடப்பெருமானம் என்ன, ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள். ஒன்றுலயும் இனியும் போல்ஸ் போடணும், இதுல எத்தனை போல் இருக்கும் அஞ்சு, இதுல சைவர் அப்ப எதுவும் போடுவீங்களா, இல்ல ஒண்ணும் போட மாட்டீங்களா. அதுல அடுத்ததுல ஒன்பது, நூறுக்கள் எத்தனை இருக்கு ஒன்பது, அடுத்த ஆயிரத்துல எத்தனை இருக்கு ஏழு, அடுத்த பத்தாயிரத்துல எத்தனை இருக்கு ரெண்டு,
ஓகே சட்டத்துல குளிச்சாச்சு. இந்த கீழே இருக்கிற இடப்பெருமானம் முக்கியம். அப்ப முதலாவது இடப்பெருமானம் என்ன? பத்தின் ஒன்றுண்டா, பத்தின்ட ஒன்றுக்கலனுடைய பத்தின சைவ, பத்தின ஒன்று, பத்தின ரெண்டு, பத்தின மூன்று, பத்தின நாலு என்று இருக்கு. அதே இதே இப்ப இந்த இலக்கம் என்ன வாயினது? பத்தின சைவர, இதுட இடப்பெருமானம் என்ன? பத்தின சைவர். ஆக கடைசியா இருக்கிறது பத்தின சைவரா இருக்கும். அப்ப பத்தின சைவர் தர, அதுல எத்தனை போல்ஸ் இருக்கு? அஞ்சு. இதுல எத்தனை இருக்கு? அஞ்சு. அப்ப பத்தின சைவர் தர அஞ்சு. பத்தின எத்தனை நேம் சைவராமனுக்கு என்னன்னு சொன்னால் ஒன்று. அப்ப ஓர் அஞ்சு அஞ்சு, பத்தின ஒரு அவனுக்கு பத்து. இது ஓகே, இது சிம்பிள், நான் உங்களுக்கு கூட்டி சொல்லியிருக்கு. இப்ப என்ன செய்யறேன்டா பிள்ளைகள், நான் உங்களுக்கு அந்த இரும என்ன சொல்றேன். இது வந்து உங்களுக்கு கேட்டு போர் அடிக்கவும், என்னடா இது சிம்பிளான விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த கேள்வி வரைக்கும் நான் திருப்பியாவது சொல்றேன். ஓகே, இது வந்து இப்ப உங்களுக்கு விளங்கிட்டது இல்ல? பத்தின் அடி, பத்தின் எங்க இருந்து போகுதோ அங்கிருந்து சொல்லிக்கொண்டு போகணும் நீங்க. ஓகே, இப்ப நாங்கள் இது இந்த கன்செப்ட் உங்களுக்கு விளங்கினா சரி. என்னண்டா பின்னுக்கு இருந்து பத்தின் ரெண்டு, பத்தின் ஒன்றுன்னு போடணும். அடி பத்தண்ட அப்படியா பின்னுக்கு இருந்து எத்தனை தொடங்கினவர்? பத்தின் சைவர், பத்தின் ஒன்று தொடங்கணும். இது அப்ப இதுவே அடி ரெண்டா இருந்தா என்ன சொல்ல தொடங்கியிருப்பார்? டென்னு சைவர், டென்னு மூணு தொடங்கியிருப்பார். அதுதான் கன்செப்ட். ஓகே, இப்ப நாங்கள் கேள்விப்பிடை கேள்விக்கு போவோம். இந்த கன்செப்ட் வச்சு கேள்விக்கிட செய்யறது ஈஸி, செஞ்சு காட்டுறேன். படிவா கவனிங்கோ, முதலாவது கேள்வியை படிவா வாசிச்சு மனசுல நிறுத்திக் கொள்ளுங்க. தசம இலக்கம் இருபத்தொண்டிற்கு சமவலுவான இரும இலக்கம், சமவலுவான இரும இலக்கத்தை காண சொல்லியிருக்கு இருபத்தொண்டுக்கு. அதுக்கு என்ன ஸ்டெப் சொல்ல போறேன் கவனமா வடிவா கவனிங்கோ, ஸ்லைட்ஸும் காட்டுறேன். அதுக்கு முதல் இத கவனிங்கோ, என்ன சந்தவேல் எங்களுக்கு? இருபத்தி ஒன்று. ஓகே, இருபத்தி ஒன்று. இந்த இருபத்தொண்டு என்ன? அடி பத்துல இருக்குது. என் சொன்னவரில்லையே பதின்மன்னு சொல்லி கழியில இருக்குல்ல, அப்ப இது என்ன? அடி பத்துல இருக்குது. அடி பத்து அண்ணா நாங்கள் போட்டு காட்டணும். அப்படி அடி பத்து கீழே பத்து போட்டு காட்ட தேவையில்லேன், அது அடி பட்டன்லாம் போட்டு காட்டும். இப்ப இதை இருமத்துக்கு மாத்தணும்டா, என்ன செய்யணும் நானுண்டா? டெண்டால பிரிக்கணும். வடிவாக்க நீங்க இருமன்னு சொன்னபடியா என்ன செய்யறேன் நான்? டெண்டால பிரிக்கிறேன். எத்தனை பிரிக்க, எத்தனை எப்ப மட்டும் பிரிக்கணும் என்று சொன்னா சைவர் வர மட்டும் பிரிக்கணும்னா, எப்ப மட்டும் பிரிக்கணும் விட சைவர் வர மட்டும் நான் பிரிச்சு கொண்டே இருக்கணும். அதுதான் இந்த கன்செப்ட். இங்க வந்து இருபத்தொன்னா முதலாவது என்ன செய்யறேன்? ரெண்டு ஆளை பிரிக்கிறேன். ஓகே, ரெண்டு ஆள், இருபத்தொன்னு ரெண்டு ஆளை பிரிச்சா என்ன வரும்? பத்து, பயிற்றண்டு இருபது. விட என்ன? மீதி என்ன? மீதி, மீதி பெருமானம் என்ன? பயிற்றண்டு இருபது, இருபத்தொண்டு இருக்குது. ஆகவே மீதி என்ன வரும்? ஒன்று. ஓகே, அப்ப சைவர் மேல் மட்டும் பிரிக்கணும். இங்க இங்க எத்தனை வந்திருக்கு? இங்க மீதியா விடுங்க, மீதிய கணக்குல இப்ப எடுக்க வேணாம். இப்ப இந்த மொத்த விடையா என்ன வந்திருக்குது? பத்து. அப்ப பத்து இது சைவராக மட்டும் நான் பிரிக்கணும். அப்ப என்ன செய்யறேன்? திருப்பி பத்தா பிரிக்கிறேன். சைவராக மட்டும் பிரிக்கணும் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கும். அப்ப பத்தை இனிமே என்ன செய்ய போறேன்? ரெண்டு ஆளை பிரிக்க போறேன். நீ இருபன்னுடைய ரெண்டு ஆளை பிரிக்க போறேன். பத்தை ரெண்டால பிரிக்க போறோம். பத்த ரெண்டால பிரிச்சா அப்படி என்ன? அஞ்சு. ஓகே, பத்த ரெண்டால பிரிச்சா விட அஞ்சு. ஆனா இங்க மீதி என்ன? இங்க மீதி என்ன? ஐ ரெண்டு பத்து, மீதி எது மறுதா? மீதி ரெண்டும் மறையல. ஆகவே இது என்னது? சைபர். மீதி எனக்கு இங்க சைபர். ஓகே, இங்க விடைய பாருங்க, விடைய பிரிச்சு வந்த விடயத்தின அஞ்சு. அஞ்சனா நான் முடிக்கலாமோ? இல்ல, நான் எத்தனை பேர் மட்டும் பிரிக்கணும்னு சொன்னா சைவர் பேர் மட்டும். அப்ப அஞ்சா திருப்பி பிரிக்கிறேன், விட சைவர் பேர் மட்டும் நான் பிரிக்கணும். அப்ப இங்க ஒண்ணு வந்து திருப்பி என்ன செய்யறேன்? ரெண்டால பிரிக்கிறேன். ரெண்டு அஞ்ச ரெண்டால பிரிச்சா ரெண்டு, இரு ரெண்டு நாலு தானே? அப்ப இரு ரெண்டு நாலு. அப்ப ஆனா மிச்சம் ஒண்ணு இருக்க போகுது. மிச்சம் என்ன? மிச்சம் என்ன? இரு ரெண்டு நாலு. அப்ப நாலுன்னு சொன்னா அங்க மிச்சம் எவ்வளவு வரப்போகுது? ஒன்று. என்ன அஞ்சு இருக்கலே? ஓகே, அது அவங்களுக்கு பிரித்தல் தெரிஞ்சா இது ஈஸி. அடுத்த ரெண்டு வந்துட்டு திருப்பி பிரிக்கிறேன், ரெண்ட ரெண்டால பிரிக்கிறேன். ஓகே, ரெண்ட என்ன செய்யறேன்?
प्राक्टी मीद சைவர் அடங்காதுன்னு சொன்னா பக்கத்துல அப்படியே எடுத்து விடணும் என்ன அப்ப உண்டு ஓகே இப்ப பாருங்க சைவர் வரமண்ட பிரிச்சு எடுத்துட்டீங்க திருப்பி சொல்றேன் பதின்மன் அதாவது அடி பத்த கொண்ட இலக்கம்னு சொன்னபடியா அடி பத்த அடி இருமத்துக்கு மாத்திரம்னு சொன்னபடியா அடி ரெண்டு ஆள பிரிச்சு கொண்டு போறேன் ரெண்டு ஆள பிரிக்க 21 ரெண்டு ஆள பிரிச்சா விட 10 மீதி உண்டு 10 ரெண்டு ஆள பிரிச்சா விட 5 மீதி இல்ல சைவர் இப்ப இந்த 5 ரெண்டு ஆள பிரிச்சா விட दसम इलकं இரும இலக்கம் கொஞ்சம் பெரிய இலக்கம் பாப்போம் தசம இலக்கத்துக்கு சமவெளவான தசம இலக்கம் 904 கொஞ்சம் பெருசு முதல் 21 உடைய ஈஸியா பிரிச்சுناங்க இப்ப எத்தனை வந்திருக்கினா 904 க்கு சமவெளவான இரும இலக்கம் 904 க்கு அப்ப என்ன செய்யணும் நீங்க இப்ப போய் 904 பிரிக்க வேண்டிய இருக்கு ஓகே நான் இத கிளியர் பண்றேன் இப்ப உங்களுக்கு தந்த இலக்கம் என்ன ओके
ரெண்டாவது பிரிச்சா இப்ப ரெண்டாவது பிரிச்சா அப்படியே 56 ரெண்டாவது பிரிச்சா என்ன 22 4 12 16 மீதி என்ன வரும் மீதி எதும் வருமா மீதி எதும் வருமா இல்ல மீதி என்ன சைவ ஓகே திருப்பி 28 ரெண்டாவது பிரிக்கிறேன் सैवर आग मट ना प्रकन प्रांग सैवर इंड मीदी मीदमें மூண்டல ரெண்டு குணம் உண்டு தானே மீதி உண்டு வர போ. திருப்பி என்ன செய்றேன்? சைவராம செலிப்படியே வளந்தா அப்புறம் அப்படியே செய்வீங்க. இப்ப இதையும் பிரிங்கோ. இதையும் பிரிக்கேக்க எனக்கு ஓகே. இத ரெண்டு ஆளை பிரிக்கிறேன். உண்ட ரெண்டு ஆளை பிரிக்கிறேன். உண்ட ரெண்டு ஆளை பிரிச்சா என்ன வரும் எனக்கு? உண்ட ரெண்டு ஆளை பிரிச்சா எனக்கு என்ன வரும்? அடங்குமா? அடங்காது. அப்ப நான் என்ன போடுவேன்? சைவர் போடுவேன். சைவர் போட்டுட்டு என்ன செய்வேன்? அந்த மீதிய அப்படியே பக்கத்துல எடுத்துடுவேன். மீதி என்ன எனக்கு? மீதி मुख्यमीलो मीति प्रमाण मीति प्रमाण नान कीख्य मारी मेल एलकूड़ा कीलना डेसिमल प्रमाण ओके अं कीमेल आग कि मुख्यमुख्यमें मिवान पढ़पी अट इलक इलक
அப்ப எண்ண இலக்கம் அடி எட்டுண்டா அங்க ஆக கூடினது என்ன இலக்கம் வரலாம் சைபர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழு ஆகவே மொத்தம் எட்டு இந்த ஏழு ஏழு மட்டும்தான் நாங்க வரலாம் எட்டு வரலாமோ வராது ஏன் இப்ப நாங்கள் அடி பத்துன்னா கடைசியா எத்தனை போடுறோம் நாங்கள் ஒன்பது போடுறோம் நாங்கள் பத்தொன்னே போடலாமா நான் சொன்னாங்க ரெண்டு கட்டத்துல கடைசியா எத்தனை போல் போடலாம் ஒன்பது போல்ஸ் தான் நாங்க போட்டுக்கொண்டு இருக்கலாம் அதே மாதிரி அப்ப அடி ஏழுன்னு சொன்னா அடி எட்டுன்னு சொன்னா ஆக கூடினதுனா நாங்க எத்தனை போல் போடலாம் ஏழு போல்ஸ் தான் போடலாம் ஆகவே இந்த மூன்றாவது மூன்றாவது கழியை பாருங்க பின்வரும் எண்களில் எண்ம எண்ணாக இருக்கக்கூடியது எது முதலாவது வருமா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு அப்ப ஒன்பது இருக்கிறீங்க அப்ப வருமோ அது வரா அடுத்தது நூத்தி எழுபத்தி எட்டு அப்ப எட்டு இருக்குது அப்ப இங்க எழுதலாமா எழுதலாம் மற்ற இங்க பாருங்க ஏ ஏ என்று இருக்குது அப்ப ஏ என்று இருக்கிறது என்னதுக்கு ஏ என்று வர்றது இப்ப உங்களுக்கு தெரியாது எதிர்காலத்துல பதினாறும எண்கள் ஹெக்ஸா டெசிமல் படி கேட்கலாம் இந்த ஏ அங்க ஒரு இலக்கமா வரும் அதனால இப்ப என்ன செய்யலாம் அப்ப ஏயும் எனக்கு வராது இப்ப எனக்கு அப்ப பொருத்தமான இலக்கம் எது இதுதான் நூத்தி பத்து என்று ஒன்று ஒன்று சைவர் இப்ப அடி எட்டாக இது இருக்கலாம் ஆகவே நாலாவது விட நாலாவது கழிய பாருங்க பின்வரும் எண்களில் இரும எண்ணாக இருக்கக்கூடியது இரும எண்ணா என்ன இந்த நம்பர் சிஸ்டம் தொடர்பான இத பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகே அடுத்த கிளாஸ் நான் முட்லா உங்களுக்கு எடுத்து முடிச்சுக்கிறேன் ஓகே குட் பை அண்ட் தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமா நடத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க